வீராபுரம் 220. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், இருந்தாலும் வந்து அது ட்ரெய்லருக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிக பிரமாண்டமாக, மிக அற்புதமாக இயக்குனர் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர்கள் வாழ்த்துக்கள், உங்கள் கரகோஷம் மூலியமாக வாழ்த்துக்களை சொல்லிச்சுக்கோம். அதே மாதிரி சொன்னாங்க, ஒரு மணல் தயார் பண்ண, ஒரு மணல் உருவாகிறதுக்கு 1.5 லட்சம் ஆண்டு ஆகும்னு சொன்னாங்க. அந்த மணலை பற்றி கதைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மணலை காப்பதற்கு நம்ம தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது. அதுதான் இப்போ நம்ம மணல் நமக்கு மட்டும் இல்லை, கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ மும்பைக்கோ தான் போய்கிட்டு இருக்க. நம்ம மணல் நமக்கு யூஸ் இல்லை. அப்படி தான் கடத்துகிறாங்க, மணல் கடத்தல்னு சொல்கிறாங்களோ அந்த கடத்தல், அந்த கடத்தலை அரசாங்கம் தான் அதை வந்து நிறுத்தணும். நிறுத்தினா தான் நம்ம நாடு, நம்ம மக்கள், நமதுக்கு பின்னாடி பிறக்கிற ஜெனரேஷனுக்கெல்லாம் இது ஒரு ஹெல்த்தாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த வீராபுரம் படம் எனக்கு கதை என்னன்னு தெரியல, ஆனால் அவங்க நம்ம இவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அதை சொல்லி வச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேடையில் வந்து வீற்றிருக்கும் கதைகளின் நாயகன், உலக லெவலில் இன்னைக்கு கதை பண்ணணும்னா திரு பாக்யராஜ் அவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. யார் சொன்னாலும் பாக்யராஜ் சார் மாதிரி கதை பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. அவர் படத்தை தான் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. அந்த கதை மன்னன், அந்த அரசன் சக்கரவர்த்தி அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் ஒரு கைத்தட்டலையும் சொல்லுங்கள். ஏன்னா போன வாட்டி சொன்னார், அதுக்கு இப்போ இப்போ தான் சார் முன்னாடி பதில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் கஞ்சா அடித்தேன், கஞ்சா அடித்ததுக்கு பிறகு தான் அந்த மாதிரி வந்தேன்னாரு. ஆனால் அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, ஆனால் சில பேர் அந்த அர்த்தத்தில் சொல்லிட்டாங்க. கஞ்சா அடித்தா ஈன்னு இழிச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம், அதுக்கப்புறம் நானாக யோசனை பண்ணி ஆகா கஞ்சா அடிக்கக்கூடாதுன்னு நினச்சி புத்திசாலியமாக வந்து இன்னைக்கு கதை இலக்காவில் இவ்வளோ பெரிய ஆளாகிருக்குன்னு சொன்னார். அதுதான் அந்த வந்து போதை பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் சொன்னார். அது கொஞ்சம் பேர் இப்படியும் கொஞ்சம் பேர் அப்படின்னு சொன்னாங்க. சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் அன்றைக்கி சொன்ன விஷயங்கள் வந்து ஏன்னா உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் எப்போ பேசுகிறேன்னு நினச்சி அதுதான் சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. சார் வந்து போதை பண்ண அடிப்பது தவறுன்னு தான் சொன்னார் அன்றைக்கி. என்ன சார் கரெக்டு தானே? ஆ அதுதான் தவறுன்னு சொன்னார். அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க, மக்கள் புரிஞ்சுக்கிங்க. அது எதனால் வேறு வேறு தப்பு தப்பாக சொன்னீங்க, அதை புரிஞ்சுக்கிங்கன்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர் உதயகுமார் சார், அதாவது விடா கொண்டன் அப்படின்னு விடா கொண்டன் கொடா கொண்டன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர் பண்ண படம் அத்தனையும் வெற்றி படம். இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது லெஜெண்டுன்னு சொன்னோம். அந்த மாதிரி மிகப்பெரிய மாபெரும் இயக்குனர், நல்ல மனம் கொண்டவர், கள்ளம் கடம் இல்லாதவர், எதையும் துணிஞ்சு சொல்வார். எதாக இருந்தாலும் சரி துணிஞ்சு சொல்வார். அந்த மாமனிதருக்கு ஒரு கைத்தட்டல் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப சந்தோஷமானவரையும். அப்புறம் வந்து எனது மச்சான் பேரரசு அவர்கள், அவர்களும் இந்த பாருங்க, இதில் இருக்க எல்லாமே ஜாம்பவான்கள். அவரும் எந்த படமும் தோல்வி படம் கொடுத்ததில்ல, எல்லாமே ஜெயிச்சது. அவர் பண்ண படம் அத்தனையுமே வந்து வெற்றி படங்கள் தான். பேரரசுன்னா பட்டி தொட்டிலாம் கூட சொல்லணும், தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் இயக்குனர். அவரும் அந்த வீராபுரம் 220 வந்திருக்காரு. அவருக்கும் ஒரு கைத்தட்டல், உங்கள் கைத்தட்டல் பலமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆரி ஹீரோ, நம்ம ஆரி சார் வந்து தமிழ் அப்படின்னா அவரும் வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு மாமனிதன். இப்படி தான் இருக்கணும், அவர் உடம்பு கூட பார்க்குறாரோ இல்லையோ, மக்கள் தமிழ் மக்கள் உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய அவர் ஆட் பண்ணியிருக்காரு, நிறைய அதுக்காக சும்மா நடித்து கொடுத்துருக்காரு. அந்த மாமனிதருக்கும் என்னதோட கைத்தட்டலை சொல்லிக்கிறேன். அதனால் கணேஷ் அங்காடி தெருவில் மிக பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி இப்போ சொல்லும் போது சொன்னாங்க, இதை வீராபுரம் வந்து இன்னொரு மைல்கல்லாக இருக்கணும்னு. நிச்சயமாக அவர் ஆக்ஷனில் வந்து இந்த படத்தில் ஒரு கலக்கலக்கின மாதிரி தெரியுது. அந்த கத்துன இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபைட்டர்ஸ் தான், நாங்கள் அந்த மாதிரி கத்துவோம், அந்த மாதிரி அவர் கத்தியிருக்காரு. அதனால் இது ஒரு ஆக்ஷன் படங்கிறனால நான் நிறைய ஹீரோக்கள் சொல்லுவேன், ஆக்ஷன் பண்ணுங்கள், ஆக்ஷன் பண்ணிங்கன்னா எல்லா மக்கள் மனசில் பிடிச்சிடலான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேருந்து அவருக்கு மீண்டும் ஒரு வெற்றி படமாக வெற்றி நம்ம திண்டுக்கல்காரு தமிழ் மகன். அந்த தமிழ் மகனுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அந்த நேரத்துலேயும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து விடியல் ராஜு சார், அவர் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான். நமது மியூசிக் டைரக்டர் வந்தாங்க, வந்து ரெண்டு பேரும் பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்கிறாங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் மிக அற்புதமாக வந்து பேசினார், ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் உங்கள் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எடிட்டர் தம்பி வந்து ரொம்ப ஷார்ப்பாக பேசினாலும் அவர் தெளிவாக இருக்காருன்னு நினைக்கிறேன், ரொம்ப தெளிவாக பண்ணியிருந்தார், ரொம்ப சந்தோஷம். அதான் ஃபைட் மாஸ்டர் எஸ்ஆர் முருகன், அவர் வந்து எனக்கு ஒரு வகையில் மச்சான். அவர் ஒரு வகையில் இல்லை, மச்சான். அவர் அவங்க அப்பா வந்து இவர் வந்து ஒரு 15 வயசு இருக்கு மேடம், அவனுக்கு 15 வயசு கரெக்டாக சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் கூப்பிட்றாரு, மாப்பிள்ளை என் பையனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட கையில் பிடிச்சி கொடுத்தாங்க, நான் காப்பாற்றி இன்றைக்கி வந்து எஸ்ஆர் முருகன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிகிற வரைக்கும் ஒரு ஃபைட் மாஸ்டர் ஆகிட்டார். எனக்கு சந்தோஷம், ஏன்னா அவ்வளோதான் இந்த இந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு. இது மாதிரி பீட்டர் கைன்னு அனல் அரசு எல்லாம் எங்கள் கூட ஒன்றா தான் வேலை செஞ்சு ஒரு கட்டத்தில் ஆட்டோ ஓட்ட போயிட்டான்,
எனக்கு சூட்டுக்கே வேண்டாம், ஏன்னா அடிப்பட்டு முதுகதை உடஞ்சிச்சில்லடா. ஆட்டோட போயிட்டான், திருப்பி நான் போய் கூப்பிட்டு வந்தேன் ஆட்டோ ஸ்டாண்டில் போய். இவனையும் மணி ஒரு பேர் ரெண்டு பேரும் கூப்பிட்டு போய், சும்மா உட்காருங்கடா நான் பார்த்துக்குறேன் உங்கள் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அஸ்டண்டாக போட்டு வேலை கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான். வீடு வாங்கிட்டான், குழந்தை நல்லா பிஏவை படிக்குது, பாப்பா பிஎஸ்சி படிக்குது. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்டா. உண்மையிலே அவங்க அப்பாவை கொடுத்ததை இந்த இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன மயில்களாக இருந்திருக்கேன், நீ இன்னும் முன்னேறுவா. முதல்ல ஒழுக்கமாக இருக்கிறா நீ, என்ன அதே ஒழுக்கமாக என்ன எப்பவுமே இரு, அவ்வளோதான். இல்லை ரொம்ப ஒழுக்கமாக இருக்கார் அவர், எந்த பழக்கமும் கிடையாது. நான் விளையாட்ட சொல்ல, ஏன்னா என்கிட்ட இருக்கிறவங்களே ஒழுக்கமாக இருந்தால் நான் ஷூட்டிங் கூப்பிட்டுப்பான். அவன் சொல்லுவான், அவனுக்கே தெரியும். நான் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்து பார்ப்பேன், தண்ணி அடிப்பானடா, தண்ணி அடிக்க மாட்டான், அடிப்பான், ஆய் வேண்டாம் விடு தண்ணி அடிக்க வேண்டாம், சீரட் குடிப்பான், ஆமாம் அடிப்பான், குடிக்க வேண்டாம் அவனை விடு வேண்டாம் அப்படிம்பேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் பார்த்து வேலைக்கு போட்டு, அதனால தான் 1300 படம் பண்ணி கூட ஒரு ஆள் கூட சீரு அடி கூட பட்டதில்லை. இல்லைனா தண்ணி போட்டு அடிப்பட்டு விழுந்து உடஞ்சி போவோம், அவங்க வீட்டுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அதனால தான் நான் சொல்கிறேன், போதை வந்து வேணாம் வேணாம்னு எல்லா இடத்துலையும் எதுக்குற காரணம் அதுதான். எனக்கு இல்லை, எல்லாருக்கும் தான் நரம்பு நாடு எல்லாம் தளர்ந்து போய் கிழவ மாதிரி 30 வயசில் 67 வயசு சிங்கமாக இருக்கேன். இப்போவுமே நான் கம்படுத்து சுற்றினா என்னை பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அதான் உண்மையான விஷயம். அது வேணா எங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தை மேடையில் சுற்றி காமிக்கிறேன். ஆ இப்போ ஏன்னா கம்பு தான் கொடுங்க. கம்பை பிடிக்க முடியாது, இல்லை கம்பை சுற்றினா கண்டு அது கண்ணு கண்ணுக்கு தெரியாது, அதனால் கம்பை பிடிக்க முடியாது. அதனால் ரொம்ப இது. அப்புறம் வந்து தமிழக அரசுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த இடத்துல. இது எல்லாம் சினிமாக்காரங்க தான் இருக்காங்க, சிறு படங்களுக்கு தமிழக அரசு அறிவிச்சிட்டாங்க, அதுக்கு ஆள் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆரோக்கிய தமிழகத்துக்கு ஒரு கைத்தட்டலும், தமிழக அரசுக்கு ஒரு கைத்தட்டலும் கொடுங்க. ஏன்னா வந்து உடனே கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா கடம்பூர் ராஜ் அவர்களுக்கும் இந்த மேடையில் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது 7 லட்சமாக கொடுக்குறீங்க, அதை கொஞ்சம் 10 லட்சமாக கொடுத்துருங்கய்யா, ஏன்னா ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது 10 லட்சமாக அண்ணே, 10 அண்ணே உங்களை தானே, நீங்கள் நைஸாக திருப்பி பார்க்குறீங்க, உங்களை தானே 10 லட்சமாக கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆன்லைனில் வைக்கிறது தயாரிப்பாளருக்கு நீங்களே சொன்னீங்க, தயாரிப்பாளர் ஸ்பாட் அமௌண்ட் போனோன்னு. இதில் வந்து எந்த நடிகருக்கு எவ்வளோ பணம் வருது அந்த ரெக்கார்டை எடுத்து அதுபடி தான் அதுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதோட அடிப்படையில் தான் சம்பளம் கொடுக்கணும் எல்லா நடிகர்களுக்கும். அது வந்து இந்த மேடையில் நான் அழுத்தி சொல்கிறேன், ஏன்னா தயாரிப்பாளருக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியுது. எங்கள் தயாரிப்பில் 500 ரூபா வாங்கலை, 1000 ரூபா வாங்கலை, ஸ்கூல் ஃபீஸ் வாங்கலை அப்படி ரொம்ப சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நலிஞ்சு போயிட்டாங்க அன்னைக்கு. அது இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஆன்லைனுங்கிறது ரொம்ப உண்மையில் அரசாங்கம் ரொம்ப பாஸ்ட்டாக இருக்காங்க. இதே பாஸ்ட்டு வந்து கர்நாடகாவில் வந்து 15 லட்சரூபா கொடுக்குறாங்க படம் எடுத்து முடித்த உடனே. அதையும் கொடுத்தாங்கன்னா கேரளாவிலையும் கொடுக்குறாங்க. அது மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த தமிழ் படம் வந்து தமிழகத்தில் வந்து தான் வந்து முத முத சினிமா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து எல்லா நடிகர்களும் வந்து நடித்தாங்க. இன்னைக்கு எல்லாமே மாறி இங்கே லொக்கேஷன் கிடைக்காம ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் போய்கிட்டு இருக்கோம். அந்த நிலையை மாற்றி தமிழக அரசு ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு கடம்பூர் ராஜா அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாகவே விடுவிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சினிமாக்காரவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ நான் ஒரு லிஸ்ட்டாக ஐயாவுக்கு எழுதி அனுப்புகிறேன், அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க. இந்த வாட்டி 7 லட்சங்கிறத 10 லட்சமாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றி கொடுக்கணும், உங்களோட கரகோஷம் வழியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆரி உதயகுமார் சார் அவர் தான் வாங்கி கண்டி தருவார். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் பேசுனாங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வீராபுரம் படம் மிகப்பெரிய வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். அம்மாவை எப்போதுமே நேசிங்க, அப்பாவை நேசிங்க. உலகத்தில் வந்து கருவறை மட்டும்தான் கோயிலுக்குள்ளே இருக்கும், தாயே கருவறையை வச்சுருக்கேன். அந்த தாய் குலத்தை அந்த அம்மாவை எப்போவுமே நேசிங்க. அதே மாதிரி தந்தையை, தான் உயிரே போனாலும் தன் குழந்தைங்க நல்லா இருக்கணுமா, அந்த தாய் தந்தையை நேசிங்க. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த தமிழை நேசிங்க. வணக்கம்னு சொல்லுங்க, அம்மானே சொல்லுங்க, ஆண்டின்னு சொல்லாதீங்க, மம்மின்னு சொல்லாதீங்க. மம்மினா செத்து போன பணம், அதனால் அம்மா அம்மா அம்மானு சொல்லுங்கள், அப்பா அப்பான்னு சொல்லுங்கள், மாமா மாமான்னு கொடுங்க, மச்சான்னு கொடுங்க. அது மாதிரி தமிழர்களுக்கு எல்லோரும் வேலை கொடுங்க, எல்லாருக்கும் தமிழர்களுக்காக வேலை கொடுங்க. தமிழர்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் வேறு நாட்டுக்கு போய் கூலி வேலை செய்கிறாங்க, நம்ம வேலைக்கு தமிழர்களுக்காக கொடுக்க வேண்டும்னு சொல்லி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வந்தே திருவான். நன்றி, வணக்கம்.